தட்டாற்றய அவதாரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மகிமைகள் பகுதி 26 வயிற்று வலி குணமாகுதல். ஒரு ஏழை முதிய பிராமணர் வயிற்று வலியால் மிகவும் துன்பப்பட்டு வந்தார். அவர் ஸ்ரீ சமர்த்தரை தரிசித்து ஆசை பெற வந்தார். சுவாமிகளின் அருகே சதா சர்வகாலமும் 100க்கு மேற்பட்ட பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர். தம்மால் ஒரு சேவையும் செய்ய முடியவில்லையே, தம்மிடம் பணமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லையே என்று மிகவும் மனம் வருந்தி அந்த முதியவர் தினமும் சுவாமிகளை தரிசிப்பதும் தீர்த்த பிரசாதம் வாங்குவதுமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சமர்த்தர் சர்க்கரை கிணற்று அருகில் அமர்ந்து கொண்டிருந்த போது அந்த முதியவரை பார்த்து, "நான் என்ன உங்கள் அப்பனுக்கு சொந்தக்காரனா? ஏண்டா இந்த துறவியின் பின்னால் வந்து உயிரை வாங்குகிறீர்கள்?" என்று கோபமாக கூறினார். எதிரே இந்த பிராமணரும் சுவாமிகளிடம், "சுவாமி, தங்களை விட்டால் எமக்கு அருள் செய்ய யார் புரிவார்?" என்று பக்தியுடன் பதிலளித்தார். தமது தீராத வயிற்று வலியை குணமாக்குமாறு வேண்டி நின்றார். சுவாமிகளும் அவர் மீது தயை கூர்ந்து, "யானையின் சாணத்தையும் உன் தலைக்கு மேல் இருக்கும் எலுமிச்சை மரத்தின் பாலையும் கலந்து உண்டால் உனது நோய் நீங்கும்" என்று ஆசி அருளினார். அவ்வாறே அந்த பிராமணரும் செய்து வந்தார். ஆனால் எலுமிச்சைப்பால் மிகவும் கசப்பாக இருப்பதாக மறுநாள் சமர்த்தரிடம் கூறிய பொழுது, "தயாளரான ஸ்ரீ சுவாமிகள் அந்த எலுமிச்சை மரத்தின் ஒரு கிளையை சுட்டிக்காட்டி இந்த கிளையின் பாலை குடித்தால் இனிப்பாக இருக்கும்" என்று ஆசியறிந்தார். என்ன ஆச்சரியம்! ஒரே மரத்தில் இருந்த 3 கிளைகளில் சுவாமிகளின் சுட்டிக்காட்டிய கிளையின் பால் மட்டும் இனிப்பானது. சிறிது நாட்களில் வயிற்று வலி முற்றிலும் குணமாகி அந்த பெரியவர் சுவாமிகளுக்கு நன்றி கூறி தமது ஊருக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார். குருகடாட்சம் பரிபூர்ணம்.